நீங்க எவ்வளவுப்பா கொடுக்குறீங்க மீனா? என்னங்க நீ என்ன வரல காட்டலையே? நான் சொல்லியா நீங்க கேட்க போறீங்க? நீங்க சொல்லுங்க. நீ வரல காட்டுன்னு சொன்ன. என்னங்க நீ எல்லாம் வரலையும் கட்டிட்ட? மீனா பா, 10,000 பா. பத்தாயிரம். என்னால விரல் எல்லாம் காட்ட முடியாது. இட்ஸ் யுவர் டிசிஷன். நானும் 10,000 தான்பா. மாமா சொல்லுமா. நானும் மாச மாசம் பணம் கொடுக்கறேன் மாமா. அதான் முத்து கொடுக்கறானாமா? இல்ல மாமா, நானும் சம்பாதிக்கிறேன்ல, நம்ம வீட்டு செலவுக்கு நானும் கொடுக்கணும். நான் மாசம் ஒரு 2,000 ரூபாய் கொடுக்கறேன் மாமா. ஆமா, என்னமோ 2 லட்சம் கொடுக்கற மாதிரி அலட்டிக்கிறா. வேண்டாம் மீனா, இவங்க எல்லாருமே சேர்த்து குடுக்கறாங்கல்ல. இல்ல மாமா, நானும் சம்பாதிக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் குடுக்கறேன். ஏய், என்னடி இந்த வீட்ல நான் என்ன சம்பாதிக்காம இருக்கேன்னு சொல்லி காட்டுறியா? அத்தா அப்படி எல்லாம் இல்ல அத்தா, நீங்க தான் டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்துறீங்கல்ல. அந்த டான்ஸ் கிளாஸ்ல டீச்சர் மட்டும் தான் இருக்காங்க, ஸ்டூடண்ட்ஸ் யாரும் இல்ல. சும்மா அதான் நீங்க ரெண்டு பேரும் வந்து சேர்றேன்னு கெடுத்து விட்டீங்களே. பா, எல்லாம் நல்லது தான் நினைச்சுக்க சொல்லுங்க பா. வேலை செய்யாம சதை புடிப்பா இருந்திருக்குது, இப்ப எல்லாம் ரிலாக்ஸா இருக்கும். இப்ப அதெல்லாம் தேவையா பா? அதான் மீனா காசு தரேன்னு சொல்றாளப்பா. என் பொண்டாட்டி சுயநலம் இல்லாம சம்பாதிக்கிறத தர்றேன்னு சொல்றா, மத்த யாருக்கும் அந்த மனசு வரலையே. சூப்பர் மீனா. அங்கிள், அவரு என்னதான் சொல்றாருன்னு தெரியுது. நான் பொதுவாதான்ப்பா சொன்னேன், கேட்காமலே மீனா கொடுக்கறேன்னு சொல்றாள்ல. என்னாலையும் கொடுக்க முடியும் அங்கிள். நான் மந்த்லி 5,000 தரேன். ரோகிணி, ரோகிணி, அதான் ஏற்கனவே 8,000 கொடுக்குறேன்ல, அதுவே அதிகம். ஷோரூம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல. நீ அமைதியாயிரு மனோஜ். அங்கிள், நான் 5,000 தரேன்.